நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த உடல், உள்ளம், உலகம் அதை பற்றி நம்ம பகவத்தை என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக இந்த உடல், உள்ளம், ஆன்மான்னு சொல்லி மூணையுமே இனத்தி பேசுவாங்க. உடம்பு நம்மளுக்கு தெரியுது, உள்ளம் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் இந்த ஆன்மாங்கிறது நம்மளுக்கு ஒரு புலப்படாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆதார அம்சமாக இருக்குது. எல்லாமே இந்த ஆன்மா நிலையை ஏற்பட்ட காரணத்தினால ஆன்மாவை மட்டும் தனிமைப்படுத்தி அறிஞ்சிக்கிறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த ஆன்மாவுக்கு பதிலாக உலகங்கிற இன்னொரு அம்சத்தை நம்ம எடுத்து இந்த இடத்துல பார்த்து பேச போகிறோம். இங்கே வந்து நம்ம உடம்பு மட்டும் தனிமைப்படுத்தி பார்க்க போகிறதில்ல, அதே மாதிரி உள்ளத்தையும் உலகத்தையும் கூட தனிமைப்படுத்தி பார்க்க போகிறதில்ல. அப்புறம் நம்ம இனத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம உடலோடு உள்ளத்தோடையும் உலகத்தோடையும் என்ன வகையான உறவோடு தொடர்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க போகிறோம். அப்படி தொடர்பு கொள்கிற இந்த நாம் யார், நம்மளோட மனசாக தான் இந்த இடத்துல நாம் வந்து நாம்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுடைய உள்ளத்தை தான் இங்கே வந்து நாம்னு நம்ம குறிப்பிடுறோம். நம்ம உள்ளம் அதாவது மனசு தான் எப்படி நம்மளோட உடம்போட தொடர்பு கொண்டு இருக்குது, எப்படி உள்ளம் வந்து தன்னைக்குத்தானே தொடர்பு கொண்டு இருக்குது, எப்படி இந்த உள்ளம் வந்து உலகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி நம்ம வந்து நம்ம உடலோட தொடர்பு கொண்டிருக்கோங்கிறத ஒரு ரெட்டையர் கதை மூலம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நடக்க முடியாத முடவர் ஒருத்தரை திடகாத்திரமான ஒருத்தர் தூக்கி சுமக்கிறாரு. அந்த முடவருக்கு கண் பார்வை இருக்குது, ஆனால் அவரை தூக்கி சுமப்பவருக்கு கண் பார்வை கிடையாது. இந்த ரெண்டு பேரும் யார்? இந்த முடவர் தான் நம்மளோட அறிவு இல்லாட்டி புத்தி, இந்த குருடர் தான் நம்மளோட இயல்பு இல்லாட்டி அடிமனம். நம்மளுடைய அடிமனம் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் கூட அதுக்கு சுத்தமாக அறிவுங்கிறது கிடையாது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அறிவு வந்து அதுக்கு கிடையாது. ஆனால் இந்த முடவராக இருக்கிற அறிவுக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் கூட இதெல்லாம் திடகாத்தமாக இருக்கார். ஆனால் இந்த முடவர் வந்து கண் பார்வை இருக்கிறவராக இருக்கிறாரு, அதனால் அறிவு உள்ளவராக வந்துட்டுருக்காரு. அவரோட வழிகாட்டுதலுக்கு ஏற்ப தான் நம்மளோட அடி மனசு கூட நம்மளோட செயலுக்கான ஆர்வத்தையும் சக்தியும் கூட இந்த இடத்துல வெளிப்படுத்துது. இப்படி நம்மளுக்கு ஏற்படுற இன்பம், துன்பம், இது மாதிரி எல்லா அனுபவமுமே இந்த மாதிரியான வெளிப்பாடு தான். இங்கே நம்ம செய்யற வேண்டியது என்ன இருக்குது? உடலை பொறுத்த அளவில் நம்மளோட அணுகுமுறை எந்த மாதிரி இருக்கணும், நம்மளோட அறிவு எப்படி புரிஞ்சிக்கிட்டு என்ன விதமான முடிவுக்கு வருதோ அதுக்கேற்ற வகையில் தான் நம்மளோட அடிமனசு வந்து உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்துது. நம்மளோட அறிவு சுட்டி காட்டுற செய்திக்கு ஏற்ப அல்லது முடிவுக்கு ஏற்ப தான் நம்ம அடிமனசு கூட உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்துது. நம்மளுடைய அடிமனசு வந்து ரொம்பவும் இயற்கையானது, கள்ளங்கபடம் இல்லாது, ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அது இருக்குது. நம்மளுடைய அறிவோட வழிகாட்டுதலுக்கு ஏற்றபடி தான் அது அமைதியான உணர்வை வெளிப்படுத்தலாம், இல்லாட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், அல்லது துயரத்தை வெளிப்படுத்தலாம், இல்லாட்டி பயத்தையோ ஒரு பதட்டத்தையோ கூட வெளிப்படுத்தலாம். இப்படி எத்தனையோ விதமான மன அனுபவங்களை அது வெளிப்படுத்திங்களாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியமான நம்ம உடம்பானது தான் இருக்கிறது தெரியாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்கிறது தெரியாமல் அது இயங்கினா கூட அதுவும் சில அறிவியல் நுட்பத்தோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கண்ணில் ஒரு கொஞ்சம் தூசி விழுந்துருது, இல்லாட்டி நம்ம நாசியில் தேவையில்லாத தூசி நுழைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஏற்படுது? கண்ணில் கண்ணீர் சுரக்குது, மூக்கில் தும்மல் வருது. கண்ணீர் சுரக்கிறதும் தும்மல் ஏற்கிறதும் ஒரு விதமான உபாதை தான் இந்த இடத்துல. ஆனால் இந்த உபாதை கூட சில தேவைக்காக தான் இந்த இடத்துல வருது. இப்போ கண்ணிலும் நாசிலையும் நுழைந்த தூசை அப்புறப்படுத்துகிற நோக்கத்தில் தான் இந்த உபாதை கூட வந்திருக்குது. நமக்கு தெரியும்படியாக இந்த மாதிரி தூசி நுழைஞ்சதுனால அதனால் ஏற்பட்ட உபாதையை கூட நம்ம சுலபமாக அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்படி வெளிப்படையாக தெரியாத நிலைமையில் நமக்கு புலப்படாத ஏதோ ஒரு நோய் கிருமி நம்மளோட உடம்புல நுழைஞ்சிடுதுன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி தூசியை அப்புறப்படுத்துறது மாதிரி இந்த நோய் கிருமியை அப்புறப்படுத்தவும் நம்மளோட உடம்பு வந்து எதனாச்சும் ஒரு விதமான உபாதையை ஏற்படுத்தும். அந்த உபாதையே நாம் ஒரு நோயாக எண்ணிக்கிட்டால் என்ன ஆகும்? இந்த இடத்துல
எங்கே நோய் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற நம்ம அறிவு, அதான் அந்த முடவர் உட்காந்துட்டு இருக்காரு கண்ணு தெரிய நடந்துக்கிட்டு இருக்காரு அந்த முடவர் நல்ல திடகாத்தமாக இருந்தால் கூட, அவர் ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா என்ன கண்ணு தெரிஞ்சுது ஆனால் அவருக்கு அறிவு இருந்தால் கூட எங்கே நோய் ஏற்படுத்தணும் ஒரு முடிவு சந்தேகத்துக்கு வந்துட்டார், என்ன ஆகும்? இப்போ உடனே அவர் என்ன பண்ணார், இந்த அடிமரத்தை தூண்டி விட்டுறாரு. அதாவது இந்த குருடருக்கு வந்து ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் வெளிப்படுறது மாதிரி அவர் பண்ணி விட்டுறாரு. அதனால் இந்த பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் தேவையில்லாத ரசாயனம் நம்மளோட உடம்பில் சுரந்து அது நம்மளோட ரத்தத்தில் கூட கலந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அப்புறம் அப்புறப்படுத்துறதுக்கு கூட நம்மளோட உடம்பு இன்னும் கொஞ்சம் போராடுறதுக்கு வேண்டியது கூட ஆயிடுது. அதுவே இப்போ நம்மளோட உடம்பில் ஏற்கிற உபாதை எல்லாமே நன்மை செய்கிற நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மையை வந்து நம்மளுடைய அறிவு புரிஞ்சுக்கிச்சுன்னா என்ன நடக்கும், அது வந்து நம்மளோட அடிமனசில் இந்த நிலைமையில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுறதில்லை. நமக்கு ஏற்பட்ட உபாதையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் அது ஏற்படுத்துது. இப்போ இதனால் நம்மளோட உடம்பில் ஏற்படுற நோய்களை நீக்கிறதுக்கு நம்மளோட உடம்பு எடுத்துக்கிற முயற்சியில் கூட எல்லாத்துலேயும் நம்மளோட உள்ளமும் கூட அப்படியே ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோட உள்ளம் கூட நம்ம உடலோட ஒரு நல்லுறவை அப்படியே ஏற்படுத்திக்குது. இதனால் நம்மளோட உடம்பு வந்து திரும்பவும் சமநிலைக்கு வர்றது கூட சுலபமாயிடுது. இப்படி தான் நம்ம உடம்போட உறவு கொண்டுட்ருக்கோம். சரி, இப்போ இந்த உலகத்தோடு நம்ம எப்படி உறவு கொண்டுட்ருக்கோம், இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம உடலோடு எப்படி தொடர்பு கொள்வதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து இந்த உலகத்தோடு எப்படி நம்ம உறவு கொள்வதுன்னு பார்க்க போகிறோன்னு சொன்னோம். அதாவது பொதுவாக அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். இதில் ரெண்டு பேரையுமே கொலையாளியாக காட்டுது இந்த பழமொழி. அரசன் ஏன் கொலை செய்கிறான், அவன் நீதியையும் தர்மத்தையும் காத்துறதுக்கு அதனை மீறுறவங்கள அரசன் கொள்கிறான். சரி, தெய்வம் ஏன் கொலை செய்யுது, யாரை கொலை செய்யுது? அரசன் தண்டிக்கிறது அரசாங்கம் தண்டிக்கிறது ஆகுது, அது வெளிப்படையாக தெரியுது. குற்றம் புரிந்தவங்க கூட குற்றத்தை நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்தினவுடனே குற்றவாளியின் குற்றத்துக்கு தகுந்த தண்டனை அங்கே கொடுக்குறாங்க. குற்றவாளி கூட தான் செய்த குற்றத்தை வந்து குற்றம்னு தெரிஞ்சு தான் செய்கிறான். தண்டனை கிடைக்கிறப்ப கூட அவன் தன்னோட குற்றத்துக்கான தண்டனைங்கிறத புரிஞ்சிக்கிறான், அதனால் ஏற்றுக்கிறான். செய்யாத குற்றத்துக்கு அவன் தண்டிக்கப்படுறான்னாக்க அவனுக்கு ஆத்திரம் கூட வரும். இப்போ குற்றவாளிகளையும் பார்க்குறோம், அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையும் நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தோட கட்டுக்கோப்பு இந்த இடத்துல காப்பாற்றப்படுது. ஆனால் குற்றம் செய்தவங்க வந்து அந்த குற்ற செயலேருந்து விடுபட்டவங்களாக மாறிடுறாங்களா? குற்றவாளிங்க தங்களோட குற்றங்களை அதிகரித்து தான் இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த அரசு செய்கிற தர்ம பரிபாலனம் இருந்துகிட்ருக்குது. ஆனால் இந்த தெய்வத்தோட தர்ம பரிபாலனம் இருக்க பாருங்கள், அதுதான் இந்த கர்மாவாகவும் கர்ம பலனாகவும் இந்த இடத்துல இருக்குது. அது எந்த மாதிரி செயல்படுது? நம்ம வந்து நல்ல கர்மாவை செஞ்சுருப்போம்னா நம்மளுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். நம்ம மோசமான கர்மாவில் ஈடுபட்டிருந்தால் மோசமான பலன் கிடைக்கும். இதைத்தான் வந்து இதை நிர்வாகம் செய்கிறது தான் தெய்வம்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு துன்பமான நிகழ்வு ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம், அதுக்கு காரணம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதனால் ஏற்படுற விளைவு வேணால் நம்மளுக்கு தெரியுமே தவிர அதுக்கான நேரடி காரணம் ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது. என்ன தவறு செஞ்சதுக்காக நம்மளுக்கு இந்த துன்பம் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நான் என்னோடய தவறான செயலை எப்படி மாற்றிக்கிறது இந்த இடத்துல? இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து வெளியூருக்கு செய்ய போகிறதுக்காக ரயிலில் முன்பதிவு பண்ணியிருக்கீங்க. ரயில் நிலையத்துக்கு முன்கூட்டியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி கூட உங்களால் வர முடியாமல் போயிடுது. ஆனாலும் ரயில் புறப்படுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ரயில் பெட்டி கிட்ட வந்துட்டீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் அமைச்சர் ஒருத்தர் நீ அந்த பெட்டியில் ஏறுறதுக்காக வந்துட்டுருக்காரு. அவரை மாலை மரியாதையோடு அவரை பெட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது காவலர்கள்லாம் வந்து இந்த தேவையில்லாமல் அங்கே வந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அவங்களால அந்த ரயிலில் ஏற முடியாமல் போயிடுது. ரயிலும் கூட அப்படியே கிளம்பி போயிடுது. நீங்கள் வேகமாக போக வேண்டிய அலுவல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிற காரணத்தினால அடுத்து புறப்பட வேண்டிய ரயில் முன்பதிவு செய்யப்படாமல் பெட்டியாக இருக்குது. உட்காரக்கூட இடம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டத்தோடு அந்த பின்னாடி வர ட்ரெயினில் நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்க. இங்கே வந்து அமைச்சருக்கு வரவேற்பு கிடைக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல புறக்கணிப்பு தான் கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்? கர்மா தான் காரணமாக இருக்க முடியும். அமைச்சர் வந்து முற்பேரில் செஞ்சுருந்த நற்கர்மத்தின் பலனாக அவர் இந்த மாதிரி வரவேற்பு இந்த இடத்துல பெற்றுடுறாரு.
நீங்கள் வந்து உங்களோட மோசமான கர்மாவின் காரணமாக இந்த பிறவையில் துன்பமான அனுபவங்களை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நீங்கள் கதையை இன்னும் கொஞ்சம் கேளுங்க. இப்போ இந்த தவறை விட்ட வண்டியை தொடர்ந்து அடுத்தாப்பில் வண்டி ஒரு மணி நேரம் தாமதமாக வந்ததில் நீங்களும் அப்படியே பின்தொடர்ந்து இப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ நின்றுக்கிட்டே இப்போ பயணம் பண்ண உங்களோட கதையை கேட்ட சில பேர் தங்களோட இருக்கையை கூட உங்களுக்கு தரத்துக்கு முன் வர்றாங்க. இப்போ நடுராத்திரி பார்த்திங்கன்னா உங்களோட வண்டி ஏதோ ஒரு நிலையத்தில் தேவையில்லாமல் நின்றுட்டுருக்கிற மாதிரி தெரியுது. விசாரிக்கும் போது தான் தெரியுது, நீங்கள் தவறை விட்ட வண்டியை வந்து தீவிரவாதிங்க ஏதோ குண்டு வச்சு தகர்த்துட்டாங்களாம். நீங்கள் பயணிக்க இருந்த பெட்டியில் இருந்த மந்திரி உட்பட எல்லாருமே கொண்டு படுகாயம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. இப்போ பழையபடி நம்ம பழைய கேள்விக்கு வரலாம். இப்போ மந்திரிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு காரணம் என்ன? நல்ல கர்மாவா? அதேமாரி உங்களை துரத்தி எடுத்துற காரணம் என்ன? மோசமான கர்மாவா? இப்போ உங்களை துரத்தி அடித்தது நல்லதா இல்லாட்டி கெட்டதா? இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பலவிதமான நிகழ்வுகளை நம்ம சந்திக்கிறோம். சில நிகழ்வுகள் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதா இருக்குது, சிலது வந்து துன்பம் துயரத்தை ஏற்படுத்துகிறதா இருக்குது. இதில் எது நல்லது எது கெட்டது? மகிழ்ச்சி ஏற்படுறப்ப நம்மளை நம்ம மறந்துடுறோம். உண்மையில் துன்பம் தான் நம்மளுக்கு சரியான பாதையை காட்டுற பாடமாக கூட அமைஞ்சிருக்குது. துன்பமே பல பேர்த்த உயர்வடைய கூட செஞ்சுருக்கு. அதுக்காக துன்பம் மட்டுமே சரியானதுன்னு சொல்ல முடியணுமா, சொல்லிட முடியுமா? அப்படின்னா உண்மையில் எது தான் நல்லது எது தான் கெட்டது, எது தான் சரி எது தான் தப்பு, நம்மளுக்கு ஏற்படுற நிகழ்வுகளுக்கு கர்மா தான் காரணம்னாலும் அதோட செயல்முறையை வந்து நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதை நிர்வாகம் வந்து தெய்வத்தோட கையில் இருக்கிறத சொல்கிறாங்க. அந்த தெய்வம் தான் நம்மளோட வாழ்வை வந்து நம்மளுக்கு சீரமைச்சு கொடுக்குற நோக்கத்தோட அந்த கர்ம பலன்களை முறைப்படுத்தி கொடுக்குறத கூட சொல்லப்படுது. இதைத்தான் வந்து அறக்கரணி மரக்கரணின்னு கூட சொல்கிறாங்க. இன்பத்தை வழங்கி நம்மளோட நற்செயலுக்கு ஊக்கமளிக்கிறத அறக்கரணின்னும், துன்பத்தை வழங்கி அதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறத மரக்கரணின்னு கூட இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு காரில் அப்படியே பயணம் போயிட்டுருக்கீங்க. உங்கள் நண்பர் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, நீங்களும் பக்கத்தில் இருக்கீங்க. கார் வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நகரத்துக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கு. எப்படி போகணுங்கிறத நீங்கள் சொல்லி வழிகாட்டுறீங்க. ஒரு இடத்துல வந்து லெஃப்டில் பிரிகிற சாலைக்குள்ளே காரை திருப்புகிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அந்த நண்பர் வந்து கவனக்குள்ள இருந்துக்கிட்டு காரை லெஃப்டில் திருப்பாமல் நேராக போயிடுறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடமடையா லெஃப்டில் திரும்ப சொன்னால் நீ எப்படியே பார்க்காம நேராக போயிட்டுருக்கேடா, உனக்கு கடை பைத்தியமாடான்னு சொல்லி அவன்கிட்ட கோபமாக கூட நீங்கள் பேசிடுவீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காரை ஓட்டுறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஜிபிஎஸ் கருவின்னு கூட ஒன்று இருக்குது. அதை நீங்களே ஏக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு போக வேண்டிய பாதையை கூட தெரிவிச்சுட்டே வரும். 50 மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக திரும்புக அப்படின்னு ஒன்று சொல்கிறதா வச்சுக்குவோம். அது சொன்ன இடத்துல நீங்கள் திரும்பாமல் அப்படியே நேராக போயிட்டுருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? அது உங்களை திட்டுமா அந்த கருவி? அது வந்து உங்கள் ஃப்ரெண்டை மாதிரி திட்டாது. நீங்கள் தவறான இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துலேருந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான பாதையை தான் அது காட்டும். இப்படி தெய்வீக சக்தி எல்லாமே ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வழிகாட்டிட்டு வரதா தான் சொல்கிறாங்க பெரியவங்களாம். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற பெரியவங்களோட கூற்று கூட நம்ம உண்மைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையோட நிகழ்வு எல்லாத்தையுமே, அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி, நம்மளை வழி நடத்துறது தான் வந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா ஒரு சரியான அணுகுமுறையாக கூட இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம நடக்கிறப்ப நம்ம கால் இடறி கீழே விழுந்துடுறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இறைவன் நம்மளை கீழே தள்ளிவிட்டான், அவனாக தூக்கி விடுறதற்கு நம்ம அப்படியே படுத்து கிடக்கணும் அப்படின்னா அது சரியாக இருக்குமா? அதை அப்படியே ஏற்றுக்கணுமா? இடறி விழாமல் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கற்றுக்கணும். இப்படி நம்ம சந்திக்கிற சூழ்நிலையெல்லாம் அது இறைவனாலேயோ இல்லை கர்மானாலேயோ இல்லை இயற்கையாகவோ ஏற்பட்டிருந்தாலும் சரி, அதை நல்ல விதமாக எடுத்து பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் இங்கே நம்ம செய்யணும். இப்போ நம்ம வந்து உடலோடு எப்படி உறவு கொள்வது, உலகத்தோடு எப்படி உறவு கொள்வது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம மனசோடு எப்படி உறவு கொள்வது? அதுக்கு பாருங்கள், இப்போ நம்ம செய்கிற தொழிலில் ஒரு சிக்கல் ஏற்படுது, இல்லாட்டி அதேமாரி நம்ம உடம்புல ஒரு நோய் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் நம்மளுக்கு ஒரு மன அழுத்தமும் வருத்தமும் கூட வருது. இப்படி ஏற்படுறது தான் சரியானது கூட. இப்படி ஏற்பட்டால் தான் நம்ம தொழிலையும் உடம்பையும் கூட சரி செஞ்சிக்கிறதுக்கு நம்ம முயல்வோம்.
மற்றபடி நம்ம மனசை வந்து அதன் அளவில் எப்படி வச்சுக்கணும், அதை நம்ம எப்படி வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அதை அதோட இயல்பை சுதந்திரமாக இயங்கிறதுக்கு அனுமதிக்கிறது ஒன்று தான் நம்ம வந்து நம்ம மனசோட உறவு கொள்கிற ஒரு நல்ல முறையாக கூட இருக்கும். உலக இயக்கத்தில் தவறை கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சரி செய்யலாம். அதேமாதிரி உடல் இயக்கத்தில் உள்ள குறையை கூட கண்டுபிடிச்சி நம்ம நிவர்த்தி செய்யலாம். ஆனால் பாருங்கள், நம்மளோட மன இயக்கத்தில் மட்டும் சரி தவறு அப்படின்னு எந்த விதமான பிரிவினையும் கூட இல்லாமல் அதை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள